கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னாலே உன் நாட்கள் பெருகும், ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று வாக்குப்பட்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள கிருபையுள்ள தயவுள்ள நாமத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலும் அவருடைய சமூகத்தில் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாம மகிமைக்கின்ற சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம். அவர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர். கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
மகத்துவமானவர் யார் கர்த்தாவே கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை எடுத்தவர்கள் நேற்றியாய் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 9:11 வாசிக்க கேட்போம். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும், விருத்தியாகும். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, இந்த வார்த்தையாய் நீர் வெளிப்படும். வார்த்தையின் வெளிச்சத்தில் எங்களை பிரகாசிக்கப்படும். அடியானை மறைத்து வெளிப்படும். நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். எல்லாம் சிலுவை பாடுகளை ஆமென் தியானித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ப்ரைஸ் தி லார்ட், அது ஒரு முடிவை தியானித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஆவியானவர் எனக்குள்ள ஒரு அனல் மூட்டி சொல்லிக் கொண்டிருந்தோம். எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிற நேரத்தில் ஒரு துளிர் விடுகிற ஒரு அனுபவத்தை கத்தர் ஆவியங்க ஆண்டவர் என உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தார். அந்த நாளில் எல்லாம் சிலுவை தியானம், எல்லாம் சிலுவையில் அறையிறது, சிலுவையில் அவர் மரணிப்பது, சிலுவையில் அவர் பாடுகளை குறித்து சிந்தித்து கொண்டே இருக்கிற நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு பலனை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை எனக்குள்ள அப்படியே, நான் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவர் தான் டெய்லி அடிச்சுக்கிட்டே இருக்கோம் ஆணியில். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் உனக்கு தீர்க்க ஆயுசா இருப்பேன், தீர்க்க ஆயுசா இருப்பேன். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் எப்படி விருத்தியாகும். இந்த வார்த்தையை கேட்டு திரும்ப 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 இதை சொல்லும் போது எனக்குள்ள ஒரு பலன் பிரைசலாம். அப்போது தன்னுடைய பிள்ளைகளை எத்தனையோ ஆத்மாக்கள் அப்படி அந்த மரண பயத்தில், இவருக்கே இப்படி ஒரு முடிவுனா நமக்கு எப்படி இல்லை, அவனை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்கிற அந்த ஒரு பலன், அந்த நம்பிக்கையை, அந்த உணர்வை ஆண்டவர் கொடுக்கறத, வாழ்வை கொடுக்கறதற்காகத்தான் அவர் இவ்வளவு பாடுகளையும் சகித்து. ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய ஜனங்க, நான் உனக்காகத்தான் மறித்தேன், நான் உனக்காகத்தான் உயிர் தெழுந்தேன், உனக்காகத்தான் நான் ஜீவிக்கிறேன். ஹல்லேலூயா. ரைசலா ஆண்டவர்கிட்ட கேட்டா அதான் சொல்வார், எல்லாம் உனக்காகத்தான், உனக்காகத்தான். உனக்காக சிலுவையில் நான் மறித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன், உனக்காக சிலுவையில் நான் மறித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை எப்படி தெரியுமா, நம்முடைய உள்ளம் அந்த பரலோகமாகிய அந்த நித்திய வாசஸ்தலத்தை நாடுகிறதா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் எங்க இருக்கிறாரோ அங்க உன்னையும், அதற்கு தான் அந்த கல்லணை. எனக்கு அன்னைக்கு அந்த நினைவுகள் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த கடைசி நிமிடத்தில் அந்த கல்லனுக்கே அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் அவருடைய சமூகத்தில் இவ்வளவு ஆனந்த கழிப்போடு அவருடைய சமூகத்தில் பாடி துதிக்கிற நமக்கு ஆண்டவர் எவ்வளவு கிருபையை வச்சிருப்பார் பாருங்களேன். அது வரைக்கும் அவனுக்குள்ளே அந்த மாற்றம் இல்லை, ஆனால் அவரை நேருக்கு நேராக கொஞ்சம் டிஸ்டன்ஸில் பார்க்குறான். அவரை பார்த்த உடனே ஒரு வித்தியாசம் தெரியுது. அந்த வார்த்தையை அப்படியே சொல்கிறான், நாங்கள் ஒன்றும், அதாவது எங்களுக்கு இது தேவைதான், ஆனால் நீ ஒரு பாவம் அறியாதவர், உமக்கு இப்படிப்பட்ட அநீதி எப்படி நடக்கலாம், ஆனால் நீங்கள் எங்கே இருப்பீங்க. அவன் என்னமே சொல்லிட்டு போகிறான்,
அவன் நினைக்கிறதெல்லாம் வீணாயிடும். நீங்க எங்க இருப்பீங்க? இவன் சொல்றான், கன்ஃபஸ் பண்றான். இவர் எங்க இருக்க, எங்க போறாரு, எங்க இருப்பாருன்னு இவன் கண், இவன் அறிக்கை பண்றான். யாரு? கள்ளன். அவன் சொல்றான், நீ போகும்போது என்ன கொஞ்சம் அங்க நினைச்சுக்கங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு அதை குறிச்ச நினைவு இருக்கு, ஆனா நமக்கு அதை குறிச்ச நினைவு இல்லை. நம்முடைய கரத்துல இருக்கிறோம், அப்படி மகிமையில் இருக்கிற நமக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை. ஆனால் அந்த கண்ணனுக்குள் இருந்த விசுவாசம் அவனை நொடி பொழுதுல ரட்சித்து அவன் அவரோடு கூட சொல்றாரு, நீயும் என்னோட. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் எங்கெல்லாம் போறேன் என் கூட நீ இருப்ப. யூ ஆர் ஆல்சோ வித் மீ. அல்லேலூயா. நீ என் கூட இருப்ப. அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான், என்ன நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். அல்லேலூயா. எனக்கு அதுதான் ஓடிட்டு இருந்தது அந்த நேரத்துல. பாருங்க, அவனுக்கு அதுதான் முடிவு நினைச்சிட்டு இருப்பான். சே, நமக்கு இந்த பிறப்பு இப்படி ஆகி போச்சு. அவனுக்குள்ள ஒரு சுய பரிசோதனை ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஜென்மம் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டோமே நம்ம. அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், முன்னாடி வீடு பின்னாடி வீடு நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கான். எனக்கு இப்படி வந்து அவன் கூட சேர்ந்தது மாதிரி ஆயிட்டானே. என்னைக்கு மச்சான் கூட சேர்ந்தானோ அவ்வளவுதான். என்னைக்கு அவன் கூட சேர்ந்தானோ என்னாச்சு? ஒன்னால நானும் கேட்டேன்னு அவன் லெப்ட்னா நான் ரைட்டு. என்னை எங்க தொங்க விட்டான் அவன் கூட சேர்ந்ததுனால. ஆனா அவனுக்குள்ள ஒரு சுய பரிசோதனை முடிஞ்சது. அவ்வளவுதான் அந்த ஜென்மம் வேஸ்ட். நீ அடுத்த ஜென்மத்தை பார்க்கலாம். அவனுக்குள்ள நான் நினைக்கிறேன் ஏன் விசுவாசத்துல. ஆனா அவனுடைய வைப்ரேஷன் உள்ளம் அப்படியே என்னெல்லாம் சொல்லுதோ இதில் அப்படியே ஆண்டவர் அப்படியே ரெகக்னைஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அது அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கார். அவன் வித்தியாசமாக யோசிக்கிறான். அப்படியே இவர் யாருங்கிறதையும் அறிக்கை பண்ணுறான். கடைசி நேரத்தில் அவனுக்கு ஒரு ஜாக்பாட்டு, முடிந்த வாழ்வை நித்தியத்துக்குன்னு அழைச்சிட்டு போகிறாரு. அவன் நினச்சி கூட பார்க்கல. அவனுடைய நினைவுகள், அவனுடைய அந்த கடைசி நேர மனமாற்றம், அவனுடைய அந்த சுய பரிசோதனை நித்திய வாழ்வுக்குள்ள இந்த தீர்க்காயுசானவர் அவனுக்கு தீர்க்காயுசை கொடுத்துட்டா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, நானே உனக்கு தீர்க்காயுசா இருப்பேங்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். நீங்க அதை பாருங்க. கர்த்தரே ஆயுசை விருத்தியாக்குகிறவர், அவரே நாட்களை பெருக செய்கிறவர். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். நீங்க யோபு 11:17 நீங்க வாசித்து பார்ப்பீங்களானால் அங்க அப்படி சொல்லப்படுகிறது, உங்களுடைய ஆயுசு காலம் எப்படி இருக்குமா? பட்ட பகலை போல இருக்கும். பட்டப்பகலை போல அது பிரகாசமா இருக்கும். இருளடைந்த நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர். எப்போ? அவரை நம்பி அவர் சமூகத்தில் காத்திருக்கிறவனுக்கு இருள் இருந்தா கூட அவன் வெளிச்சம் அப்படி மாறி. இந்த கல்லணிக்கு பாருங்க, திடீர்னு இருட்டுக்குள்ள இருந்தவன் டக்குன்னு வெளிச்சத்துக்கு போயிட்டானே. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆமா, சங்கீதக்காரன் அதை குறித்து சொல்லும்போது சொல்றான், இதோ என் நாட்களை நாலு விரற்கடையாக ஆக்கினீர், என் ஆயுசுமது பார்வைக்கு இல்லாதது போல இருக்கிறது, எந்த மனுஷனும் மாயை என்பது நிச்சயம். சங்கீதம் 39:5 அங்கே அழகாய் சொல்கிறான். என் தகப்பன் மோசே சங்கீதம் 90 அழகாய் அங்கே சொல்லியிருக்கிறான். பாருங்களேன், எங்கள் ஆயுசு நாட்கள் எப்படி? 70 வெள்ளத்தின் மிகுதி என்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அதில் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலவுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம் அப்படிங்கிறான். என கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவனுடைய ஜனமே, ஆயுசு நாட்கள் பெறுவதற்கு அங்க சாலமோன் ஞானி என்ன சொல்றா தெரியுமா? நீதிமொழிகள் 10:27 கர்த்தருக்கு பயப்படு. என்னமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு? கர்த்தருக்கு பயப்படு, உன் ஆயுசு நாட்கள் என்ன செய்யுமா? பெருக பண்ணுவான். ஆனா துன்மார்க்குடைய வருஷம் எப்படி இருக்கான்?
குறுகி போயிடுமா? அல்லேலூயா. மனுஷனுடைய ஆயுசு காலத்தை ஆண்டவர் வச்சிருந்தார். எப்படி ஆயுசு நாளை விருத்தி செய்கிறவர் ஆண்டவர். அவர் நம்முடைய ஒவ்வொரு இருதய தொடிப்பிலும் அவருடைய கிருபை இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆயுள நீடித்திருக்க பண்ணுகிறதற்கும் சுருங்க செய்கிறதற்கும் அவருடைய கிருபை தான், அவருடைய கிருபை தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம ஜீவிக்கிறது அவருடைய நாமத்துல. நான் சுவாசிக்கும் காற்று நீங்க தந்த பிச்சை, அப்படிதானே? நான் சுவாசிக்கும் காற்று நீங்க தந்த பிச்சை, நான் வாழும் வாழ்க்கை நீங்க தந்த கிருபை. நான் சுவாசிக்கும் காற்று நீங்க தந்த பிச்சை, நான் வாழும் வாழ்க்கை நீங்க தந்த கிருபை. என் நான் உம்மை நேசிக்கிறே, என் உறவே நான் உம்மை நேசிக்கிறே, என் உயிரே நான் உம்மை நேசிக்கிறே, என் உறவே நான் உம்மை நேசிக்கிறே. இயேசுப்பா, இயேசுப்பா, என் உயிரும் என் மூச்சும் நீங்கதானப்பா. இயேசுப்பா, இயேசுப்பா, என் உயிரும் என் மூச்சும் நீங்கதானப்பா. அல்லேலூயா. சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் சுவாசிக்கும் காற்று நீங்க போட்ட பிச்சை, நான் வாழும் வாழ்க்கை நீங்க தந்த கிருபை, என் உறவே, என் உயிரே, நான் உண்மையே நேசிக்கிறேன். அல்லேலூயா. நான் உண்மை மாத்திரம் தான் நேசிக்கிறேன். என்னை வாழ வைக்கிற தெய்வமே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் யாரா? அவர் ஆயுசு நாட்களை விருத்தியடைய செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க நோவாவின் காலத்துக்கு முன்பாக ஜனங்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 800 வருஷம், 900 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. எப்படி இருக்கும் பாருங்களேன். வயசு என்ன? 756. வயசு என்ன? 900. அதுல ஒருத்தர் ஜாக் பாயாட்சி 967 வருஷம் வாழ்ந்திருக்காரு. எத்து சொல்ல எவ்வளவா? ஆமா, நீங்க அப்படியே ஓனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஆதாமுக்கு வயசை கேட்டா, ஆதாமே உங்க வயசு என்ன? 930 தான். இப்ப 30ல என்ன ஆயிடுது? 100க்கு மேல தெரியுது பாக்குற பார்வையில. ஆனா அவர் எப்படி இருந்திருப்பார் பாருங்க. 930 வருஷம், எப்பா 9 செஞ்சுரி நினைச்சு பார்க்க முடியுமா? அல்லேலூயா. அப்படியே சேத்து, சேத்துடைய ஆயுஷை பார்த்தா 912. ஏனேசு, ஏனேசு பார்த்தீங்கன்னா 905. கேனானுடைய வயசை பார்த்தா 910. எப்படி இருந்திருக்காங்க பாருங்களேன். மகளாலேயன் 895. யாரேது 962. இதில் அதிகமாக வாழ்ந்தவர் யார் தெரியுமா? மெத்துசலா. அல்லேலூயா. 962 வயசு, 962. அவர் தான் அதிகமாக வாழ்ந்திருக்கார். சரி, இவ்வளோ நாள் ஆச்சே, பெரிய இவ்வளோ ஷார்ட் ஆச்சே அப்படின்னா, பாவம் பெருகின போது இவனுகள்கிட்ட என்னால் போராட முடியலை. ஆண்டவர் பார்த்தாரு, மனுஷனோட போராடுறதுக்கு எனக்கு முடியலை, என்ன பண்ணலாம், கொஞ்சம் சுருக்கிடலாம். அல்லேலூயா. பூமியில் பாவம் பெருகின போது கர்த்தர் மனுஷனுடைய ஆயுசு நாட்களை குறைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 6:3 வாசிங்களே. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை. அவன் மாம்சம்தானே. அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். போதும், போதும், போதும்,
போதும். இந்த 120 அவன் என்ன சாதிக்கிறான் பார்த்துலாம். எங்கிருந்து ரேஷியோ எங்க வந்துருச்சு பாருங்களேன், கிட்டத்தட்ட 7 மடங்கு 8 மடங்கு குறைச்சிட்டாரு. 120. ஆனால் கூட என் தகப்பன் யாக்கோபு அச்சான் 147. 130 அவன் மீண்டும் எங்க திரும்ப எகிப்தில் யோசேப்பு அவனை அழைத்துட்டு போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 49 நினைக்கிறேன், அதில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும், யோசேப்பு கிட்ட அவன் திரும்ப கூட்டிகிட்டு போகும்போது அவனுக்கு 130 வயசு. அடுத்து ஒரு அந்த எகிப்தில் ஒரு 17 வருஷம் அங்கே இருக்கிறான். அப்போ என்னாச்சு, 147. அல்லேலூயா, அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவனுக்கு போது ஒரு 120 போடு அப்படின்ட்டாரு. ஆனால் இப்போ நம்ம வாசித்தது போல மோசே சொல்கிறான், அந்த 90:10 வாசித்தோம்ல, ஆயுஷின் வருஷங்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80. ஆனால் அது எது, அந்த 70 to 80 அந்த 10 வருஷத்தையே சஞ்சலன்றான். அவர் கொடுத்த அந்த 70 போதுமானது, ஆனால் பலத்தின் மிகுதி அது நமக்கு வந்து ஒரு ஜாக்பாட் நினைச்சான். அவன் அனுபவிச்சு என்ன சொல்றான் பார்த்தீங்கன்னா, அதில் என்னமா அந்த 2வது பகுதி என்ன சொல்லுது, அதின் மேன்மையானது வருத்தமும் வருத்தம் சஞ்சலமுமே. அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு 70 வரைக்கும். ஆனால் இந்த 71 to 80 கிருபையில் கிடைச்சது இல்லை, அந்த 70 சொல்ற பலத்தின் மிகுதின்றான்ல, அதில் அவன் சொல்றான் அதோட மேன்மை என்னன்னா வருத்தம் தான், சஞ்சலம் தான். பேசாம 70 க்ளோஸ் பண்ணிடுறது நல்லதுன்ற மாதிரி சொல்றான். ஆனால் நீ முடிவு பண்றது இல்லை மகளே, காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னிடத்துல கேட்டாங்க, ஒண்ணு இல்லை நீங்க சரின்னு சொல்லுங்க, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுவோம், கிட்னி மாத்திடலாம். இந்த சத்தியம் தெரிஞ்சவன் எப்படி மாத்துவான் சொல்லுங்க, எனக்கு வர்ற கிட்னி 40 வச்சுக்கோங்க, என்னாச்சு ஏற்கனவே அது போச்சு, அப்படிதானே நான் சொல்றது, புரியுதா புரியலையா? கிட்னி மாத்துறாங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் வயசு அப்படின்னு கிட்னி எடுக்கிறாங்க, யாராவது கொடுக்குறாங்க, ஆனா அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு 40 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருன்னு வைங்களேன், 40. அப்ப அதுக்கு மட்டும் உயிர் இருக்குமா? அந்த எல்லாம் ஒண்ணுதானே, எனக்கு தெரியல, நீங்க முழிக்கிறத பார்த்தா இல்லை இல்லை தனித்தனி. ஈவன் பிளட்டு கூட மாத்தல, எனக்கு பிளட்டு கம்மி தான், எனக்கு ஆண்டவர் எனக்கு அப்படி கத்து கொடுக்கல, எனக்கு அந்த உணர்வை கொடுக்கல. இத்தனைக்கு நம்ம பாஸ்டர் மாடைய அண்ணன் பிளட் பேங்கு சர்ஜிக்கல் இல்லை மெடிக்கல் லைன்ல தான் இருக்காங்க, தலையில அடிச்சுக்கிட்டாங்க. நீங்க சரின்னு சொல்லுங்க, 1 யூனிட் ஏத்திடலாம், 2 யூனிட் ஏத்திடலாம். எப்ப அப்ப இருந்த சான்ஸே இல்லை, வேண்டாம் உள்ளது போதும் எனக்கு, அவருக்கு இவ்வளவுதான் போதும் அப்படி நினைச்சா 6 யூனிட் தான், 14 யூனிட் இருக்கணும், 6 தான் இருக்கு அப்படின்னா இது போதும் அப்படின்னா போதும், தீர்மானம் பண்றது அவர் தான். இடையில நம்ம அவருக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, விசுவாசம் அதுதான். அல்லேலூயா. அதனால நாங்க குறை சொல்லல, ஏன் விசுவாசம் அப்படி அமைஞ்சு சொல்லுங்களேன். ஆமா, அந்த ரத்தத்துல பலன் எல்லாம் போகும், இதெல்லாம் எனக்கு ஆவியானவர் கொடுக்கிற ஒரு 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 பலன் தான். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆமா, நீ காலையில நான் வர்றதுக்கு எப்பவுமே அந்த பிரசங்கம் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டத்தை நம்ம சந்திக்க முடியும், நிக்க முடியல, பார்த்தா பேக் பெயின், அந்த கீழே ஜா அப்படியே சும்மா அந்த பெயின் வரும்போது அப்படியே ஒரு மாதிரி கிடினஸ், என்னால் நிற்க முடியுமா முடியாதா, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், திரும்ப உட்காந்துட்டேன்னா திரும்ப 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகிடுமே அப்படின்னு வைராக்கியமா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு மூவ் பண்ணிட்டே இருக்கேன், கரெக்டாக தான் வரும் வரும்.
நல்லா இருக்கும். திடீர்னு வாமிட்டிங், போராட்டம், என்னென்னமோ பண்ணிப்பேன், சான்ஸ் இல்லை, நீ என்னென்ன பார்த்தலாம் வா. ஆனா உள்ள வந்துட்டோம்னா, உள்ள வந்துட்டா சிம்டம்ஸே இல்லை. அதான் பேசாத விட்டா நான் பாட்டில் இப்படியே நின்றுட்டே இருப்பேன். எனக்கு அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை, அதை விட ஒரு ஸ்ட்ரென்த் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர்தாமே பலன் கொடுக்கிறவர், அவர் தாமே சத்துவத்தின் வல்லமையினாலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆமே இடை கட்டுகிறவர். அவரே பலனா இருக்கிறவர், அவரே தீர்க்காயுஷமானவர். அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ அவரை நம்பு. ஆரோன் குடும்பத்தாரே அவரை நீ நம்பு. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளே நீங்க அவரை நம்புங்கள், அவரை நம்புங்கள். மனுஷன் சொல்லுவான், உன்னை ஷார்ட்கட்ல கொண்டு போறேன்மா, சான்ஸே இல்லை. ஆண்டவர் உன்னை நடத்துவார். அழகா பாடி துதித்தோம்ல, பாடுறது மட்டும் இல்லை, உங்களுக்காக நான் பாடுறது இல்லை, பாட்டு எனக்கு தான். என்னோடு என்னோடு இருக்கிறார், என்னை நடத்துவார். என்னோடு இருக்கிறார், என்னை நடத்துவார். கிருபைகளால் என்னை அலங்கரிப்பார், நன்மைகளால் என்னை முடிசூட்டுவார். கிருபைகளால் என்னை அலங்கரிப்பார், நன்மைகளால் என்னை முடிசூட்டுவார். ஜெயத்தை தந்திடுவார், ஜெயமாய் நடத்துவார். ஜெயத்தை தந்திடுவார், என்னை ஜெயமாய் நடத்துவார். அவர் நல்லவரே, அவர் வல்லவரே, என்னை நடத்தும் பாதையெல்லாம். அவர் நல்லவரே, அவர் வல்லவரே, என்னை நடத்தும் பாதையெல்லாம். அதிசயமே, என்னை நடத்துகிறவர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதித்தவர் உன்னை ஆசீர்வதிப்பார். என்னை பலப்படுத்துகிறவர் உன்னை பலப்படுத்துவார். என்னை விடுவிக்கிற தேவன் உன்னை விடுவிப்பார். என்னை ரட்சித்தவர் உன்னை ரட்சிப்பார். என்னை காத்தவர் உன்னை காப்பார். அல்லேலூயா. கைசலா வேதமழகாய் சொல்லுகிறது, அவர் காக்கும் மகத்துவம் உள்ள தேவன். கைசலா அவரை போல ஒரு தேவன் இல்லை, அவரை அல்லாமல் ஒரு தேவன் இல்லை. அல்லேலூயா. அவர் தான் சொல்றாரு, நான் உனக்கு தீர்க்காயுசா இருப்பேன். ஹல்லேலூயா. பிரைஸ்லா. கர்த்தராலே நம்முடைய நாட்கள் பெருகு என்கிற விசுவாசம் நமக்குள்ள வேணும். ஆண்டவர் அதை இல்லாதது ஒன்று அவர் சொல்லுவதில்லை. பிரைஸ்லா. அவராலே நம்முடைய ஆயுசு வருஷங்கள் என்னாகுமா, விருத்தியாகும். அவர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை செய்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அந்த தேவன் ஆதியாகமம் 15:15 வாசிங்கள். அழகாய் நீ சமாதானத்தோட உன் பிதாக்கள் இடத்தில் சேருவாய். ஆண்டவர் சொல்றார், அவருக்கு இவனுக்குள்ள ஒரு ஒரு அலப்பாஞ்சி இருந்திருக்கு, சமாதானம் இல்லாம இருந்திருக்கிறான். அப்படிதானே ஆண்டவர் சொல்றாரு, தேவன் சொல்றாரு அவருக்கு, நீ சமாதானத்தோட உன் பிதாக்கள் இடத்துல நீ சேருவ. நல்ல முதிர் வயதில், நல்ல முதிர் வயதில் அடக்கம் பண்ணப்படுவாய், அடக்கம் பண்ணப்படுவாய். இன்னைக்கு சொல்லுவாங்கல்ல, அல்பத்துல போயிட்டான், நினைச்சு கூட பார்க்காத நேரத்தில் என்ன செய்தான், போயிட்டான் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்பா சொல்றாரு, அந்த வைப்ரேஷனை பார்த்து சொல்றாரு, நீ சமாதானத்தோட உன் பிதாக்கள் இடத்துல நீ போவ, கவலைப்படாது.
உன்னை எந்த இடத்துல எப்ப சேர்க்கணும்னு எனக்கு தெரியும், நான் கரெக்டா உன்னை சேர்ப்பேன், கவலைப்படாத. அலையிலுயா அலையிலுயா. ஆனா அது எப்பவும் நல்ல முதிர் வயதுல நீ அடக்கம் பண்ணப்படுவ. ஆமென். அலையிலுயா. ஆமா, என் தகப்பன் ஆபிரகாம் மறிக்கும் போது அவனுக்கு வயசு என்ன தெரியுமா சொல்லுங்க? 175. 175. 175 வயசு. நல்ல முதிர் வயதுல அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். ஆமாம் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆமாம், ஆமாம். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. எங்க நீங்க வாசிங்க, ஏசாயா 46:4 வாசிங்களா? உங்கள் முதிர் வயது வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு தெரிஞ்சுக்க. அப்போ பார்த்துக்கலாம், நீங்க விசுவாசத்தை குறித்து பிள்ளைகளுக்கெல்லாம் வாலிப வயசு வரட்டு முதிர் வயது பார்த்துக்கலாம். அப்போ அது வரைக்கும் தாங்கல அம்மா இருந்தாலும் அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. அவன் சின்ன வயதிலிருந்து கர்த்தருடைய கரத்தில் விளையாண்டவன். அல்லேலூயா. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், நான் அப்படியே தான் இதுவரைக்கும் நான் செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், சுமப்பேன். தப்புவிப்பேன், தப்புவிப்பேன். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். அல்லேலூயா. இதெல்லாம் வசனங்கள், வார்த்தைகள், இதெல்லாம் உடன்படிக்கை. இதுவரைக்கும் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆமா, உங்க முதிர் வயது வரைக்கும் அவர் பார்த்துக்கொள்வார், கவலைப்படாதீங்க. இதுவரைக்கும் நடத்தினவர் உங்களை அது அதிசயமா நடத்துவார், அற்புதமா நடத்துவார். நாளுக்கு நாள் நீங்க விசுவாசத்துல வளர. ஆமா, என்னால் ஒன்றும் முடியாது, ஒரு முளத்தை கூட்டவோ ஒரு முளத்தை குறைக்கவோ முடியாது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அப்படியே கிருபைக்கு காத்திருக்கிறவனுக்கு. அல்லேலூயா. ஆமாம், மனுஷனுக்கு காத்திருக்கிறவன், உலகத்துக்கு காத்து, நாளை தினத்துக்கு கவலைக்கு அதெல்லாம் தேவையில்லை. அப்படியே கிருபைக்கு காத்திருக்கிறவனை தலைமுறையே ஆசீர்வதிப்பார். தலைமுறை தலைமுறையும் தலைக்க செய்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. அந்த புதிய கிருபை இன்றைக்கு உள்ள கிருபையை எனக்கு தாரும். இன்றைக்குள்ள கிருபையினால் என்னை அலங்கரித்து நன்மையினால் என்னை முடிசூட்டும். அல்லேலூயா. நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்கும். இதுதான் உன் ஜெபமா இருக்கணும். அனுதினமும் அதிகாலை முதல் மணி வேளையில நீ ஜெபிக்கிற ஜெபம் இன்றைக்கு உள்ள கிருபை. இன்னைக்கு ஒரு புது கிருபையினால் என்னை நீ அலங்கரியும், புது புது நன்மையினால் என்னை திருப்தி ஆகும். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆமா, நம்முடைய சூழ்நிலையை பார்க்க கூடாது. நீ பாருங்க, எசேக்கியா ராஜா நல்லா போய்கிட்டு இருக்கு. அவன் அந்த நேரத்தில் என்னதான் நினைச்சிட்டு இருந்தானு தெரியல. திடீர்னு அவனுக்கு வியாதி, திடீர்னு அவனுக்கு ஒரு ராஜ பிளவை என்கிற ஒரு வியாதி வருது. அந்த வியாதியில் அவன் அவஸ்தப்பட்டு இருக்கான். சாதாரண இல்லை ராஜா. ரெண்டாவது, தேவனே தன்னுடைய தீர்க்க தரிசியை அனுப்பி அவனுக்கு நல்ல வார்த்தையை சொல்லும்படி, அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவன் மேல் கரிசனையுள்ள ஒரு பாத்திரம், அவனை ஒரு பொருட்டா. நம்ம சாதாரண ஆள் இல்லைல்ல, அவன் ஜெபிக்கிறவன் தானே, அவன் ஒரு விசேஷமுள்ள ஆள் தானே. சாதாரண ஆள் இல்லை, இந்த வேதத்தில் இடம் பெற முடியாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு சூழ்நிலை கொஞ்சம் சடனாக மாறிடுது. திடீர்னு ஒரு பிரேக், ஒரு ஸ்பீடு பிரேக்கு. திடீர்னு ஏசையா வராரு உள்ள வந்து, உமக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன செய்தி? நாளைக்கு நீங்கள் செத்து போகலாம்,
சொல்றான் தீர்க்க தரிசி. அவன் வார்த்தையை கூட்ட முடியாது, குறைக்க கூடாது, சொன்னதை அப்படியே சொல்லணும். ஆனா இவன் ராஜா, கொஞ்சம் அசந்து மறந்து அந்த கோல் லேசா அப்படி ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தா கூட இவன் கதை முடிஞ்சுது. அதை அப்படி கீழே போட்டு அவனை முடிச்சிருந்தான் அர்த்தம். பதட்டத்தில் விழுந்துருந்தா கூட முடிஞ்சிருக்கும் கதை. அல்லேலூயா. ஆனால் அந்த வார்த்தையை கேட்டு பாருங்க, அவன் எவ்வளவு ஒரு ஸ்ட்ரென்தனான ஆள் பாருங்க, ஒரு ஜபத்துல ஒரு வல்லமையான ஆள், விசுவாசத்துல நல்ல வல்லமையான ஆள். ஏன் விசுவாசம் தான் சொல்லுது. அவன் சொன்ன உடனே ஒன்றும் பதட்டப்படலை, அவன் ஞானமா அப்படியே டானே சுவர் பக்கமாய் திரும்பி அவன் தன்னை யாருங்கிறத அப்படி வெளிப்படுத்துறான். அவருக்கும் இவனுக்கும் என்ன உறவுங்கிறத சொல்றான். இதுவரைக்கும் நான் உன்னுடைய கரத்துல நான் அப்படிதானே இருந்தேன், உன்னுடைய பார்வைக்கு நான் அருமையானதை செய்தேன், ஆனா இப்படி ஒரு செய்தி வந்தது என்ன அப்படின்னு கேட்ட உடனே இவன் கேட்கிற விதம், ஏன் எதுக்குன்னு கேட்கல, அவன் கேட்கிற விதம், அந்த வைப்ரேஷன் ஆண்டவரே கொஞ்சம் அப்படியே தடுமாற செய்து அப்படியே. சே, நம்ம ஒன்று நினைச்சோம், இவன் ஒன்று பையன் ஒன்று நினைக்கிறானே, இவ்வளவு ஃபீல் பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. சொல்லிட்டு போனவன் முத்தத்து கூட போகல, வாயிர் முத்தத்திற்கு கூட போகல. ஏசையா அவனை போய் திரும்ப சொல்லி நீ போ. ஹல்லேலூயா. 38 உன்ன வாசிங்க அப்படியே. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான் அப்பொழுது ஆமோச்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தோ நீர் பிழைக்க மாட்டீர் மரித்து போவீர் என்று நான் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி இதை கவனிங்க, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து. பாருங்க எப்படி சொல்ல முடியும் அத. அவன் சொல்றான் தன்னை அப்படியே டிரான்ஸ்பிளான்ட வெளியில கொண்டு வரான். நான் கத்தாவே, அவன் ஆரம்பிக்கிறத வீண் வார்த்தையெல்லாம் கிடையில, ஸ்ட்ரெயிட் கம் டு த பாயிண்ட். கத்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இது தவறான வார்த்தை தான். இதே நினைக்காமல நான் இதெல்லாம் கன்க்ளூஷனுக்கு இதெல்லாம் முடிவு இல்லை எடுக்காம நான் சொல்லுவேன். ஆனாலும் கூட அவன் அதை சொல்றது கூட அவன் அதை கூச்சப்படல. உரிமையா தன்னுடைய தகப்பங்கிட்ட தன்னுடைய பிதாக்கிட்ட அவன் சொல்றான், அழகா செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ண, அதை ஒரு ரிக்வஸ்டா சொல்றான். சொல்ற விதம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நான் உடைய பார்வைக்கு நல்லவனா தானே இருந்தேன், நலமானது தான் செஞ்சேன், நான் எந்த தீமையும் பண்ணலை. கொஞ்சம் அதை கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஏசாயா மிகவும் நினைச்சிதான் அழுதான். அடுத்து அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையானது, நீ போய் ஏசாயாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். உடனே பாருங்க, உடனேங்க சரி நான் வந்து கன்சிடர் பண்றேன், அதை கொஞ்சம் வெயிட் பண்ணவே இல்லை. போனவன் அந்த எல்லை அந்த வீடு வாசல் அப்படியே முத்தத்தில் தான் இருக்கிறான். அப்பவே ரிசல்ட் பாருங்களேன், சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். அல்லேலூயா. 15 வருஷத்தை கூட்டுவேன்
அப்படின்னு சொல்றது. அந்த ஆயுசு நாட்களை அவனுக்கு நீடித்து கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, உன் வாழ்க்கையில வியாதிப்பட்டிருக்கிறையா? நீ பலவீனமா இருக்கியா? சோர்ந்து போனையா? டாக்டர் உன்னை கைவிட்டாங்களா? சிங்கம் புலி கரடின்னு உன்னை மிரட்டிட்டு இருக்கானா? அவள் தான் இதை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். சில பேருக்கு சின்னதாக தான் இருக்கும், ஆனால் டாக்டர் என்ன சொல்லியிருப்பான், இதுக்கு 25,000 செலவாகும், இது 50,000 செலவாகும் அப்படின்னு இப்படி நம்முடைய தகுதிக்கு மீறி சொல்லியிருப்பான். அதனால என்ன செய்வான், வீட்லேயும் சொல்ல மாட்டாங்க, செலவாயிடுமே, அவங்களுக்கு கஷ்டமாயிடுமே, இவங்களுக்கு கஷ்டமாயிடுமே, இப்படியெல்லாம் கூட நிறைய பேர் என்ன செய்வாங்க, தனக்கு இருக்கிற பலவீனத்தை கூட சின்னதை பெருசாக்கி விட்டுருவாங்க. எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது. நம்ம நினைச்சோன்னு என்ன செய்யறோம், பெருமைக்கு எங்க போறோம், பிரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட்ல எல்லா சலுகையும் இருக்கு, எல்லா சலுகையும் இருக்கு, ஆனா யாரும் போறது இல்ல. மாஸ்டர் ஹெல்த் செக்அப் வெறும் 250 ரூபாயில் முடிஞ்சு போகுது. கவர்மெண்ட் போனா அவங்க அழகா 2 ரூம் சும்மா அப்படியே ஏசி ரூம் அழகாக பக்காவாக பண்ணி வச்சாங்க. கவர்மெண்ட் நல்ல வசதி பண்ணி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் போனீங்கன்னா ஜிஹெச் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இங்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே எழுதி போட்டிருப்பாங்க மாஸ்டர் ஹெல்த் செக்அப் காலையில் 6:30 நீங்கள் போய் கியூவில் நின்னா போதும். கார்டு போடுவாங்க, அந்த கார்டை போட்டு உங்களுக்கு ஒரு ஃபைல் போட்டு கொடுத்துருவாங்க. உங்கள் பாடியில் என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணுமா, செக் பண்ணிடுவாங்க. முதல்ல ஃபாஸ்டிங்கில் போகணும், அடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கழிச்சு வர சொல்லுவாங்க. அதை எடுத்து ஃபுல் பாடி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன குறை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த கார்டை ரெஃபர் பண்ணுவாங்க. 1 வருஷத்துக்கு இந்த இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, ஆனால் நம்ம அங்கே போகிறதுக்கு பால் பண்ணணும். கவர்மெண்ட் அவ்வளோ சலுகை பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே ஐஏஎஸ்ஸு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மினிஸ்டர்ஸ் முதல் கொண்டு வந்து எடுக்கிறாங்க. நாம தான் போறதில்லை. ஏன், வீண் பகுமானம், கடை வாங்கிட்டு போய் நம்புறதில்லை. இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் சென்றிருக்கோம் பாங்க, பிள்ளைங்களுக்கு காய்ச்சல் போனோடனே சரியான மாத்திரை கொடுப்பாங்க. இந்த நேரத்தில் என்ன வைரல் ஃபீவர், என்ன கனெக்டடாக, என்ன ரிலேட்டடாக போயிட்டு இருக்கு, அதுக்குண்டான மாத்திரையை கொடுத்தாங்கன்னா 1 நேரம் 2 நேரம் டக்குன்னு நின்றோம். இங்கே பிளட் இருக்கிற பிளட்டெல்லாம் எடுத்து செக் பண்ணணும், அங்கே அப்படி இல்லை. சும்மா எடுத்து பார்த்து அடுத்த நிமிஷமே ஒரு கண்ணாடி இல்லை, உடனே கொடுக்குறான், சரியாயிடுது, யாரும் போகிறது இல்லை. அதுக்கு கூட பயந்துக்கிட்டு என்ன செஞ்சிடறாங்க, ஏன்னா ப்ரைவேட் போனால் தான் என்ன செஞ்சிடறான், உடனே ஒரு ட்ரேயில் ஒரு 1000 ரூபா குறைஞ்சபட்சம் 1000 ரூபா 1500 ரூபா 1200 ரூபாய்க்கு எடுத்து ஒன்றும் இல்லாததுக்கு. நான் ஒரு நாள் கூட போனேன், கூட போனதுக்கு எனக்கு செக்அப் பண்ணிட்டான், பிடிச்சி வாங்கினேன். இந்த இதில் நம்ம பிரசவாக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் வாங்குவாங்கன்னு வாங்கினேன் அந்த டாக்டரை. சும்மா கூட கூப்பிட்டு வந்தவனுக்கு இதுக்கு எனக்கு செக்அப் பண்ண நினைக்கிறேன். அதே என்னத்தையாவது கண்ணில் போகிற வரவெல்லாம் பிடிச்சி ஏதாவது பிடிங்களாம் இப்படி தான் நினைக்கிறான். அப்போது ஆடு கசாப்பு கடை நம்ம தான் ரொம்ப வேகமாக போகுது. 1000 ரூபா அது பெருமையாக சொல்கிறோம். 1000 ரூபா வீட்டில் இருந்தால் 2 வாரம் சாப்பிடனால சாப்பிட்டுக்கலான்னு கவர்மெண்ட்டில் நிறைய சலுகைகள் இருக்குது. 2வது, எதையும் மறைக்காதீங்க, சின்ன விஷயமா உடனே போங்க, செக் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. 40 வயசு ஆயிடுச்சா, வருஷத்துக்கு 1 முறையாவது உங்கள் உடம்பை செக் பண்ணிக்கிறதுனால இதெல்லாம் கடவுள் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு. அது என்னன்னு ஆரம்பத்துலேயே என்ன செய்ய, முளையிலேயே கிளியிடலாம். பெருசானதுக்கு அப்புறம் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் உடலையும் பார்த்துக்கணும் விசுவாசத்தோடு, தேவ பக்தியோடு கலந்து என்ன செய்யணும், முயற்சி. கடைசியில் எங்கே நிற்கிறோம் இப்போ நம்ம? ஆமாம், தேவ பக்தியோடு முயற்சி இருக்கணும், பக்தி இருக்கணும். ஆனால் கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. போய் செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லையா, ரைட்டு, பரவாயில்ல. ஒரு இடத்துல சொல்லிட்டாங்களா, இந்த அடுத்து ஒப்பீனியன் கேட்க, நான்லாம் 3 இடத்துக்கு போனோம் ஒப்பீனியன். ஒரு இடத்துக்கு போனேன், இதுதான் பெஸ்ட்டு, நம்பர் 1 சென்னையிலேயே நம்பர் 1 இவர் தான் நெஃப்ராலஜி அப்படின்னாங்க. போனேன், நல்லா பேசினார். அவர் பேசுனதை பார்த்து நானே மெய்மறந்துச்சே, சரியான ஆள் தான்.
இவர் கை வச்சா சரியாயிடும். அப்பவே எனக்கே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா அந்த தான் 82 127 ஆக்குறான். ஆறுல இருந்த கிரியாட்டின 10 விட்டான். மாத்திரை கொடுத்து கழுத்தை பிடிப்ப உடனே ஐயோ பயமுத்துறோம் லாக் ஆயிடும். என்ன லாக் ஆயிடுமா? ஹார்ட் லிவர். அது சொல்லும் போதே நீங்க பாத்தீங்கன்னா மூச்சை நின்று போகும். பயந்துடாதீங்க. விசுவாசி பதறான் பதறான். அதை விட பரம வைத்தியர் நம்ம ஆண்டவர் இருக்கார். கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஆமா, ட்ரிபிள்எம்க்கு போனேன். அங்க போனா பயங்கரமா ஒரு குழு, ஒரு 3 இதை வச்சு அப்படியே இது பண்ணாங்க. அவங்க ஒரு நம்பிக்கை பேசும்போதே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நம்பிக்கை. ஆமா, முடிஞ்ச உடனே ஒரு 18 தான் எதுக்கு மாத்தி விடுறதுக்கு. ஓஹோ, இப்படி வேற வந்துருச்சா? சரி பரவாயில்ல, சிஎம்சிக்கு போயிடலாம். ஒப்பீனியன் கேட்குற தப்பே கிடையாது. அப்பதான் நீங்க ஒரு முடிவுக்கு வர முடியும். பரவாயில்ல, ட்ரிபிள்எம்க்கு அது போனோம். 18 தான் கேட்டாங்க. சிஎம்சி நல்ல ஹாஸ்பிட்டல், 30 கேட்டாங்க. எவ்வளோ? 18 30 ஆயிடுச்சு. அப்போ என்னாச்சு? எவனால என்ன செய்ய முடியாது? முடியாது. அவனும் ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. அப்போ நீ ஒரு முடிவுக்கு வந்துடணும். உலகம் ஒரு முடிவுக்கு வந்தும்போது கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற நீ ஒரு முடிவு எடுத்தாகணும். அன்னையிலேருந்து இவனுக்கு முகத்தில் மொழியக்கூடாது, இவன் பக்கமே போகக்கூடாதுன்னு. இது வரைக்கும் போகல. எனக்கு என்ன குறை? ஒன்றும் இல்லை. அது வரும், வேலை வினை வரும். போ, வா பழகலாம், வா பழகலாம். இருந்துட்டு போவோம், நான் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போப்பா. அப்படி என்ன செய்யலாம்? வேற வழி இல்லை. எஸ்ஐக்கில் ராஜா அவனுடைய உணவிலிருந்து அவனுடைய பராமரிப்பு அவனுடைய எல்லாமே இருந்தும் கூட என்ன ஆகுது அவனுக்கு? அவன் வியாதிப்பட்டான். அவன் வியாதிப்பட்டிருந்தாலும் கூட அவன் தேவனுடைய கரத்தில் இருந்ததுனால, அதாவது கொட்டுப்பட்டா கூட மோதிர கையில் கொட்டு போட்டுவாங்கல்ல, உலகத்தை சொல்கிறான் பார்த்தீங்களா சோதரம். பாருங்க, உலகத்தில் இவன் சொன்ன உடனே செத்துட்டு இருப்பான். யாரு? அவிசுவாசியாக இருந்திருந்தா. அவன் விசுவாசியாக இருந்ததுனால அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசுகிறான். அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே ரெனியூல் பண்ணுறான். அப்படியே சொல்கிறான், நான் உமக்கு முன்பாக நலமானதை செஞ்சேன். நான் எதுவும் எனக்கு என்ன நினைவு இருந்துச்சு, நான் ஒன்றும் தீங்கு பண்ணலையே. எனக்கு இப்படி ஒரு ரிசல்ட்டு தேவையா? கொஞ்சம் என்னை நினச்சிக்கோங்க அப்படின்னு. பரவாயில்ல, இவன் கொஞ்சம் ஆசைப்பட்றான், நல்ல பையன்தான். அவன் கேட்குறதுலேயும் கொஞ்சம் நியாயம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஓ, இப்படி கேட்டதுனால ஐயா கேட்டிருப்பாரு. நான் அப்படி கேட்கல, நான் பழிபடுத்துறது சொல்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அந்த இதெல்லாம் ஆண்டவர் அப்படி ஒரு ஞானத்தெல்லாம் கொடுக்கல. காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்குது. மோசே எனக்கு சொல்லிட்டாரு. மோசே என்ன சொல்லிருக்கிறாரு? அவர் நியமித்திருக்கிறார். 70 வெலத்தின் மிகுதி 10 அவன் சொல்கிறான். ஆனால் அதில் வீணாக வருத்தம் சஞ்சலம் தான் அப்படின்றான். அப்போது நம்ம எதுவும் கேட்டாங்கள என்ன ஆகுவாங்க? இதே இது எஸ்ஐகேலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 15 அவனுக்கு பிரச்சனை தான். நீங்கள் பாருங்களேன், 15 அதுக்கு அவன் நினச்சிருப்பான், பேசாமல் அவர் சொன்னதை கேட்டு நான் பாட்டில் போயிருந்துருக்கலாம் நிம்மதியாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவனுடைய ஜனமே, விளையாட்டாக இருக்கிறாங்க. நீங்கள் அதை குறித்து பயப்படவும் பயப்படாதீங்க. உனக்குன்னு காலத்தை ஆண்டவர் நிர்ணயித்திருக்கிறார். நீ அதை பார்த்துட்டு போயிட்டு அவர் முகத்தை மாத்திரம் பாரு. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உன்னுடைய முகத்தையே தேடுவேன் என்று என் இருதயம் சொல்லிட்டு என்று தாவீது சொன்னதை போல அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஹல்லேலூயா. அவர்கள் பிரகாசித்தார்கள் என்று சொன்னவர் உன்னையும் பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் என்ன செய்ய? கர்த்தரை நோக்கி பார். உன் குறைகளை, உன் பாவத்தை அறிக்கையிட்டு என்ன செய்ய? உன்னை அவர் சமூகத்தில் எப்பயும் தாழ்த்தி மன்றாடு. உன்னுடைய சித்தம் என் இஷ்டம் இல்லை, உன்னுடைய சித்தம் போல என்ன நீங்கள் நடத்துங்க. உமக்கு இதுதான் சித்தம்னா அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு இதுல ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? எல்லாம் சொல்றான், இந்த ப்ராப்ளம் வந்தாலே ஒண்ணு சுகர் இருக்கணும், இல்ல பிபி இருக்கணும். பிபி சுகர் இது ரெண்டு தான் இதுக்கு ரூட். எனக்கு ரெண்டுமே இல்லை. பிபியும் கிடையாது, சுகரும் கிடையாது. நல்ல தேனெல்லாம் நல்லா சாப்பிட்றேன். ஆனால் நீங்கள் நினச்சிக்கோங்க, தேன் பைசா கொடுத்து வாங்கினதே இல்லை இது வரைக்கும். ஒன்று முடிகிறதுக்குள்ளே இன்னொரு தேன் வந்துருக்கு. எக்ஸ்ட்ராவே இருக்குது தேன். ஹல்லேலூயா. எனக்கு அது புரியவே இல்லை, புத்தி கேட்டலை. என்னுடைய சகோதர ஒருத்தர் ஊழிய அந்த ஆலங்காயம் திருப்பத்தூர் பக்கம் ஊழியத்திற்கு எப்பவும் வருவார், உரிமையாக வருவார். கையை வீசிட்டு தான் வருவார், சும்மா வருவார். அவர் வந்துட்டு போது உரிமையாக வருவார். இப்போ போவார் ஊழியக்கார். பாவம், ரொம்ப அந்த கிராமத்தில் இருந்து ஊழியம் செய்கிறவர் ரொம்ப. ஆனால் பாருங்க, எனக்கு இந்த சூழ்நிலை, எனக்கு நான் வியாதிப்பட்டிருக்கிறேன், நான் பலவீனமாக இருக்கேன்னு அவருக்கு தெரியாது. எனக்கு அதுதான் ஆச்சரியம். அவர் கடைசியாக பார்க்க வந்தார், அதுக்கப்புறம் போய் இறந்துட்டார். மூணு பாட்டில் ஒரிஜினல் தேன் மறந்து போயிட்டேன். அது வரைக்கும் எத்தனையோ முறை வந்திருக்காரு, பல முறை வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, எதுவுமே கொண்டு வர மாட்டார். அப்போ ஆண்டவர் என் நினைவாக இருக்கிறாருங்கிறத இதை எப்படி நம்ம ஐயாவுக்கு தெரியும்? அவரை எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்க? எந்த திசையிலிருந்து நீங்கள் எதுவும் வராதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த திசையிலிருந்து இப்படி ஒரு அனுகூலம் வர்றது பார்த்து நீங்கள் அதை சாதாரணமாக எடுக்கக்கூடாது. இது அது இந்த நேரத்தில் வந்திருக்க கூடுமானா? ஆண்டவர் உன் நினைவாக இருக்கிறாரா இல்லையா? உன் நினைவாக இருக்கிறாரா இல்லையா? ஹல்லேலூயா. ஒரு நாள் அப்படிதான், நாளைக்கு தேன் வாங்கணும் அப்படின்னு இருக்கும்போது முதல் நாள் சாயந்தரமே ஜெயன் ஊருக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி தேன் கொண்டு வந்து கொடுத்தாரு. பிள்ளைங்க நினைக்கிறாங்க, எனக்கு இவங்க நினைவுகளை காட்டிலும் என் ஆண்டவர் நினைவு, நினைத்திருக்கிற நினைவு. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு கொடுக்கும்படி நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான வழி, தீமைக்கு அல்ல. நீ அதை விசுவாசத்தில் நீ கரெக்டாக நில். ஆண்டவரோட அதை பேசு, உறவாடு, அவருக்கு சமூகத்தில் காத்துரு. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக சமாதானமாக என்ன செய்ய நீ இரு, அவர் பார்த்து கொள்வார். நீ எதையும் தீர்மானம் பண்ணிடாத, நீ எதையும் முடிவு பண்ணிடாத, முடிவெடுக்கிறது அவர் தான். ஹல்லேலூயா. நம்ம பாடணும் அதுதான், நான் சுவாசிக்கும் காற்று நீங்க தந்த பிச்சை. நீங்க கொடுக்கலன்னு அவள் தான். நான் வாழும் வாழ்க்கை நீங்க தந்த கிருபை, அவ்வளவுதான். என் உறவே, என் உயிரே, நான் உண்மை. அப்ப எனக்கு உறவு அவர் தான், எனக்கு உயிரும் அவர் தான், ஜீவன் அவர் தான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்னவர் அவர் தான் நமக்கு ஜீவன். அவர் ஜீவனை கொண்டு நமக்கு என்ன செய்யற வார்த்தைகள் சொன்னவர். அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் உனக்குள்ள ஜீவனை கொண்டு வரும். அதை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு மரணமே இல்லையா? எங்க ஆமெனக்கானா? ஐயா சொல்றதுக்கு நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, என்ன இது மாதிரி பண்றீங்க? இதை எப்படியா நாங்க எடுத்துக்கிறது? அப்படியா? அப்படிலாம் நீ நம்ப மாட்டேன்டா. இங்க கூட நினைத்திருக்காரு, முன்னாடி ரெண்டு முறை விளிம்புல போயிட்டு வந்திருக்கேன். கொரோனா ஸ்டேட்டாக வந்தாலே ஸ்டேட் பாஸ்போர்ட்டு. கொரோனா வந்ததில் பயத்திலேயே பாதி பேர் போயிடும் தெரியுமா? ஆனால் எனக்கு இந்த பலவீனத்திலையும் அட்டாக் ஆயிடுச்சு. இதில் எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ஓடுதுன்னு தெரியாமையே டாக்டர் ஹெவி டோசஸ் கொடுத்துட்டாரு. வைரல்லாம் புண்ணாயிடுச்சு. இதை கேட்ட உடனே அவருக்கு கைகள்லாம் உதற ஆரம்பிச்சிச்சு. ராங் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோமேனே, நாங்கள் ஹாப்பியாக சிரிச்சிக்கிட்டு இருக்கேன் சாதாரணமாக. ஐயா ஒரு ஆஃப்டர் விசர் போட்டு அந்த ப்ளூ அண்ட் ப்ளூவில் நானும் அப்படியே நேர இவருக்கு கையால் உதறிச்சு. நேர ஆண்டனி ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே போய் அங்கே சீனியர் ஹாஸ்பிட்டல் அவர் டாக்டர் இருந்தார். அவர்கிட்ட சொன்னோடனே அவருக்கு கையால் உதறி இம்மிடியேட்டாக நீங்கள் ராமச்சந்திரில் போய் அட்மிட் ஆகுங்கன்னு சொன்னார்.
பார்த்துட்டு நிலைமையை பார்த்துட்டு எங்கேயும் உங்களை வீட்டில் வந்து பேசாம படுத்துட்டேன். வீட்டில் வந்து பேசாத படுத்துட்டேன். அப்படியே எல்லாம் அப்படி அப்படியே சரியா போச்சு. அல்லேலூயா. அவரே உனக்கு மருத்துவராக இருப்பா, அவரே உனக்கு வைத்தியராக இருப்பா. நீ ஸ்தோத்திரம் பண்ணி தண்ணி குடிச்சா கூட அதை ஸ்தோத்திரம் பண்ண, ஔஷதமாய் மாற்றுவார். ஔஷதம் என்றால் என் வேதனை சொல்லுகிறது அது நல்ல மருந்து. உன் விசுவாசம், அல்லேலூயா, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும், உன்னை விடுவிக்கும், உன்னை காக்கும். எத்தனை சத்ரு உன்னோட எதிர்த்து நின்னாலும் சான்ஸே இல்லை. அல்லேலூயா. எனவே ஆண்டவரோடு கூட பேச உறவாட நீ கவனமாயிரு. அப்படி நீ வைராக்கியமா நீ தேவசமத்தில் நீ காத்திருக்க கூடுமானால் உனக்குத்தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பேரை சொல்லி சொல்றாரு, எழுதிக்க உன் பேரை. இதுக்கு முன்னாடி உன் பேரை போட்டுக்க, என்னாலே உன் நாட்கள் பெருகும். ஆமென் சொல்லுங்க. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனா இந்த நேரத்தில் சொன்னதான் எனக்கு வித்தியாசம். எல்லாம் மரணத்தை குறித்து தியானித்து இருக்கிற நேரத்தில் அந்த உயிர் தொழுதலின் வல்லமையோடு, அந்த சத்துவத்தின் வல்லமை, பலனற்று இருக்கிறவனுடைய வியாதியில் இருக்கிறவனை, பலனற்று இருக்கிறவனை, சோர்ந்து போயிருக்கிறவனுக்கு ஆண்டவர் பலப்படுத்தும்படி, உற்சாகத்தை கொடுக்கும்படி அந்த உயிர் தொழுதலின் வல்லமை, சத்துவத்தின் வல்லமை ஆமே அவனுக்கு உண்டாக செய்யும்படி, சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகு பண்ணுகிற ஆண்டவர் அவருடைய சத்துவத்தின் வல்லமையினால் உன்னை பெருக செய்வார். உன் ஆயுசு நாட்கள் பெருகும். அல்லேலூயா. உன் ஆயுஷின் வருத்தங்கள் என்னாக விருத்தியாகும். என் ஆண்டவர் உனக்கு அப்படியே செய்வார். எல்லாம் எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறே. அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஹோசன்னா, 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 அல்லேலூயா ஹோசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. அழகா பாருங்க. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா.
வேண்டும் என்று மாறாத ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறங்க தாவே. நீர்கள் மத்தியிலே கடந்து வந்த கிருபிக்காக உமக்கு துதியும் ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் நல்லவர், வல்லவர். எங்களோடு பேசிய எல்லா வார்த்தைகளுக்காக, வசனத்துக்காக, வாக்குத்தத்துகளுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இன்னும் புதிய கிருபையும் புதிய வல்லமையும் தந்திராஜன் நாமத்தை மாயப்படுத்தும். ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பம் குடும்பமாக நீ ராசிவித்து காத்துக்கொள்ளும். தேவையில் வாஞ்சி நிறைவேற்றும். சுகவீனங்கள், பலவீனங்கள், கஷ்டங்கள், பாரங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மாற்றி தெய்வீக சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ராஜா நாமத்தை மாயப்படுத்தும். அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன் தாமே. உடைய காயப்பட்ட கரத்தினால தனிமையினால தொட்டு ஒவ்வொருவருக்கும் அவரை சுகமாக்கி விடவர்மாக்கோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் ஆசை. தேவையில் வாஞ்சி நிறைவேற்றும். ஒவ்வொருவரி பேர் பேராக குடும்பமாக நீர் ஆசீர்வித்து பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். உன்னத பலத்தினால் இடை கட்டிக் கொள்வாங்க. ஆசீர்வதியும் பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவுள்ள பிதாவே. ஆமென். ஆமென்.